நினைவு கூறுதலின் தியானங்கள் ரீப்ரிண்ட் நம்பர் நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பக்கம் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது தலைப்பு நினைவு கூறுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மீண்டுமாக நமது அருமை மீட்பர் சிலுவையில் அறையப்பட்டதற்கான ஆண்டு நிறைவு நாளினை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் மீண்டுமாக கடந்து வந்த வருடங்களானது நமக்கு கற்பித்து தந்துள்ளதான படிப்பினையை நம்முடைய வாசகர்களுக்கு நாம் நினைப்பூட்டுகின்றோம் அதென்னவெனில் சில விவரிக்கப்படாத காரணங்களின் நிமித்தமாக இந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் கர்த்தருடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் விசேஷித்த சோதனைகளையும் பரீட்சைகளையும் சந்திக்கிறவர்களாக காணப்படுகின்றனர் நமது கர்த்தருடைய துயரமான மற்றும் பாரமான வேலைக்கும் ஆரம்பகால சீஷர்கள் மத்தியிலான விசேஷித்த சோதனைகள் காணப்பட்ட வேலைக்கும் ஒத்தவைகளை சந்திக்கின்றவர்களாக காணப்படுகின்றனர் தாம் சிலுவையில் அறையப்படப்போவதை முன்னறிந்தவராக எருசலேமுக்கு போவதற்கும் கொஞ்சம் முன்னதாக அவர் இதுகுறித்து அப்போஸ்தலர்களுக்கு விளக்கினார் அப்போதுதான் தம்முடைய மாம்சத்தை புசித்து தம்முடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் மாத்திரமே தங்களுக்குள் ஜீவனை பெற்றிருப்பார்கள் என்று அவர் கூறினார் அவருக்கு நெருக்கமான பின்னடியார்களாக காணப்பட்டவர்களில் அநேகர் இது கடினமான உபதேசம் யார் இதைக் கேட்பார்கள் என்றும் அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்றும் பார்க்கிறோம் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபதாம் வசனம் அறுபத்தி ஆறாம் வசனம் தாம் சீக்கிரத்தில் சிலுவையில் அறையப்பட போவதை குறித்து பனிரண்டு பேரிடமும் சொன்ன பிற்பாடு ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று பரிசுத்த கூறி கடிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொண்டார் கொண்டார் திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு போ சாத்தானே நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் உன்னுடைய ஆலோசனைகளும் கருத்துக்களும் தெய்வீக திட்டத்திற்கு புறம்பானவைகளாக காணப்படுகின்றன மனுஷகுமாரன் தமது மகிமைக்குள் பிரவேசித்து சபை மற்றும் உலகத்திற்கு இரட்சகர் என தமக்கு நியமிக்கப்பட்டுள்ள வேலையினை நிறைவேற்றத்தக்கதாக பலியாகும் விதத்தில் பாடுபட வேண்டியது அவசியமாய் உள்ளது என்ற விதத்தில் இயேசு கூறினார் பின்னர் இறுதி கட்டத்தில் யூதாஸ் மீது வந்திட்டதான விசேஷித்த சோதனையையும் பணத்தின் மீதான இவரது நோக்கமானது எப்படி போதகரின் அடக்கத்திற்கு ஏதுவான அபிஷேகத்தலை எதிர்பர எதிர்ப்பதற்கு வழி நடத்தினது என்றும் பின்னர் முப்பது வெள்ளிக்காசுகளுக்கென்று போதகரை விற்று போடுவதற்கு வழி நடத்தினது என்றும் பின்னர் முத்தத்தினால் அவரை காட்டி கொடுப்பதற்கு வழி என்றும் நாம் நினைவு கூறுகின்றோம் பின்னர் தங்கள் போதகர் கைது செய்யப்பட்டதினாலும் அவர் தாம் கைது செய்யப்படுவதற்கு விரும்பினார் என்பதினாலும் எப்படி சீஷர்கள் அனைவரும் குழப்பத்திற்குள்ளானார்கள் என்றும் எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள் என்றும் நாம் நினைவு கூறுகின்றோம் மார்க் பதினான்காம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் பின்னர் எப்படி பெருந்தன்மையுள்ள பரிசுத்த பேதுரு கடுமையான தவறினால் மேற்கொள்ளப்பட்டவராகி தனது ஆண்டவரும் போதகருமானவரை சபித்து மறுதலித்தார் என்ப என்றும் நாம் நினைவு கூறுகின்றோம் அநேகமாக இச்சோதனைக்கான இணையானது கர்த்தருடைய ஜனங்கள் மீது வருஷத்தினுடைய இந்த காலப்பகுதியில் வரும் என நாம் கொஞ்சம் கற்பனை பண்ணுகின்றோம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் விசுவாசத்திற்கான கீழ்ப்படிதலுக்கான நேர்மைக்கான உண்மைக்கான விசேஷித்த சோதனைகளை விசேஷித்த பிரச்சினைகளை பரீட்சைகளை பெற்றிருப்பது ஏற்றதாகவும் மற்றும் உண்மையானதாகவும் காணப்படுகின்றது லெந்து அல்லது உபவாச காலங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் மேற்கூறப்பட்ட கருத்து பற்றின எண்ணங்களானது நீண்ட காலத்திற்கு முன்னதாகவே மற்றவர்களுக்கு தோன்றி கர்த்தருடைய குடும்பத்திலுள்ள அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் மத்தியில் விசேஷித்த உபவாசம் மற்றும் ஜபத்திற்குமான காலங்களாகிய லெந்து நாட்களை நியமிப்பதற்கு வழிநடத்தியுள்ளது இந்த உபவாசமானது பல நூற்றாண்டுகள் காலமாய் ரோமன் சபையிலும் ஆங்கில சபையிலும் கிரேக்க சபையிலும் மற்றும் சில சபைகளிலும் ஆசரிக்கப்பட்டு வந்துள்ளது என்பது உறுதியே பெரும்பான்மையானவர்களின் விஷயத்தில் உபவாசமானது வெறும் சம்பிரதாயமாகவும் வெளித்தோற்றமான ஆசரிப்பாகவும் இருதய உணர்வு இல்லாமலும் காணப்படுகின்றது மற்றும் இது கர்த்தருக்கு பிரியமாயும் காணப்படாது என்றாலும் முற்காலங்களிலும் இப்பொழுதும் சிலர் சிறந்த நோக்கங்களுடனும் உபவாசம் இருந்துள்ளனர் மற்றும் இருக்கின்றனர் என்று நாம் நம்புகிறோம் எவரையும் நியாயம் தீர்ப்பதோ தனிப்பட்ட விதத்தில் குற்றப்படுத்துவதோ நமக்கடுத்த காரியம் அல்ல எனினும் நாம் கூறியிருப்பதை அநேகர் ஒப்புக்கொள்ளுவார்கள் என்பதில் நமக்கு நிச்சயமே இருதயத்தை ஆளுவதற்கு ஏதுவான எந்த சட்டங்களையோ அல்லது விதிகளையோ ஏற்படுத்துவது கூடாத காரியமாகும் எந்த சட்டத்தினாலும் விதியினாலும் மாம்சத்தை தற்செயலாக கூட ஆண்டிட முடியாது இம்மாதிரியான விஷயங்களில் இவைகளுக்கு விதிகளையும் சட்டங்களையும் ஏற்படுத்துவதை நாம் அங்கீகரிப்பதில்லை உணவு தொடர்புடைய விஷயத்தில் மிதமாய் இருக்க வேண்டும் என இருதயபூர்வமாய் விரும்புகின்ற அனைவருக்கும் யோசனைகள் கொடுக்கப்படுவது போதுமானதாயிருக்கும் போதகர் கடந்து போன பிற்பாடு தம்முடைய பின்னடியார்கள் உபவாசம் இருக்க வேண்டுமென போதகருடைய ஆலோசனையை நாம் பெற்றிருக்கின்றோம் இப்படியான உபவாசம் இருக்கப்படத்தக்கதான பல தருணங்களானது வேதாகமங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மற்றும் இவைகள் கர்த்தருடைய பின்னடியார்களுக்கான சிறந்த மற்றும் ஏற்ற மாதிரிகளாக கருதப்படலாம் இந்த கர்த்தருடைய பின்னடியார்கள் உணவு அல்லது பானங்கள் அல்லது மற்ற பூமிக்குரிய சடங்குகள் விஷயத்தில் நியாய பிரமாணத்தின் கீழோ கட்டளையின் கீழோ காணப்படுகிறவர்கள் அல்ல உபவாசத்தில் கொஞ்சம் சுய கட்டுப்பாடுடன் காணப்படுவது என்பது நமக்கு சரீர விஷயத்திலும் ஆவிக்குரிய விஷயத்திலும் அதிலும் குறிப்பாக வருஷத்தினுடைய வசந்த இளவேநிற்காலத்தில் பயன் கொடுக்கின்றதாயிருக்கும் குளிர்காலத்தினுடைய குளிரான பருவநிலைக்கு அவசியமாய் காணப்படும் பலமான ஆகாரங்களானது கடுமையற்ற பருவநிலையின் போது இராது அதிகப்படியான உணவு உட்கொள்ளப்படுவதே பெரும்பான்மையான இளவேனிற்கால சுகவீனங்களுக்கான காரணமாய் ஐயத்திற்கிடமின்றி காணப்படுகின்றது மற்றும் இந்த சுகவீனங்களானது கொஞ்சம் உபவாசம் இருக்கும்போது சுவையான மற்றும் பலமான உணவுகளை உட்கொள்ளுதல் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படும்போது போது சுகமாகி அதிகப்படியான போஷாக்கின் நிமித்தமாக செரிமானம் தடை பண்ணப்படும் மூளையானது மிகவும் மந்தமாகி போய் உயர் மனதின் ஆற்றல்களை வலுவிழக்க செய்து விடுகின்றது மற்றும் குறிப்பாக பரம மற்றும் ஆவிக்குரிய காரியங்கள் தொடர்புடையதான உயர்மனதின் ஆற்றல்களை வலுவிழக்க செய்து விடுகின்றது இந்த யோசனைகளை நாம் எவர் மேலும் நுகத்தினை அல்லது நியாயப்பிரமாணத்தினை சுமத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லாமல் மாறாக ஒவ்வொருவனும் தனது சொந்த மனசாட்சிக்கு ஏற்ப உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிடுவதற்கும் மற்றும் இந்த விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தருடனான தனது உறவினுடைய அளவிற்கேற்ப ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்குமான நமது விருப்பத்தில்தான் முன்வைத்திடுகின்றோம் கூறுதல் ராபோஜனத்திற்கான தேதி எனும் தலைப்பின் கீழ் காணலாம் அநேக அருமையான கிறிஸ்தவ ஜனங்கள் நினைவு கூறுதல் ராபோஜனமானது வாரந்தோறும் மாதந்தோறும் மாதத்திற்கு இரண்டு முறை என்றும் காலாண்டுதோறும் என்றும் ஆசரிக்கப்பட வேண்டும் என்று கற்பனை செய்து கொள்வது போன்று நமது கர்த்தர் எதுவும் குறிப்பிடவில்லை என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றோம் நினைவு கூறுதல் இராபோஜனமானது யூத ஏற்பாடு அனைத்தின்படி வருடந்தோறுமான ஆசரிப்பாக நிழலாக பஸ்காவினிடத்தில் இடம்பெறும் ஆசரிப்பாக நிறுவப்பட்டது என்பதில் மிகுந்த நிச்சயமே நிழலின் விஷயத்தில் தேதியின் காரியத்தில் திட்டவட்டம் காணப்பட்டது மற்றும் இது நிஜத்தினுடைய ஆசரிப்பு தொடர்புடைய விஷயத்தில் அவசியமாயிருக்க வேண்டியதில்லை நிழலானது நமது கர்த்தர் சிலுவையில் அறையப்பட வேண்டிய துல்லியமான திட்டவட்டமான தேதியினை விசேஷமாய் காட்டுவதற்குரிய நோக்கத்தினை பெற்றிருந்தது ஆகையால் யூதர்கள் விஷயத்தில் மிகுந்த நுணுக்கம் துல்லியம் என்பது ஏற்றதாயிருந்தது இப்பொழுதோ இயேசுவின் மரணம் பற்றின உண்மையானது நடந்து முடிந்த காரியமாய் இருக்கின்றபடியினால் தேதி மற்றும் வேலையின் துல்லியம் குறித்த விஷயத்தில் நுணுக்கமாய் காணப்படுவது என்பது மிகுந்த அவசியமானதாய் காணப்படுகிறதில்லை ஆகையால் எபிஸ்கோப்பலியர்களும் கத்தோலிக்கர்களும் மற்றும் லூதரன்களும் நமது கர்த்தருடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்குமான ஆண்டு நிறைவு நாளுக்கு அருகாமையில் உள்ள வெள்ளியையும் ஞாயிறையும் புனித வெள்ளி என்றும் ஈஸ்டர் ஞாயிறு என்றும் ஆசரிக்கும் வழக்கத்திற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு எதுவும் இல்லை உண்மையில் இவர்களது வழக்கத்திற்கு ஆதரவாக சில விஷயங்கள் சொல்லப்படலாம் ஏனெனில் இவ்வழக்கமானது ஆண்டு நிறைவு நாளினை அவ்வாரத்தினுடைய நாட்களுடன் இருக்கின்றது எனினும் முப்பது வருடங்களுக்கும் மேலாக இந்த நினைவு கூறுதலை அதன் துல்லியமான ஆண்டு நிறைவு நாள் என்று நாங்கள் அறிந்திருக்கிற தேதியில் யூதருடைய காலக்கணக்கீட்டு முறைக்கேற்ப யூதருடைய நீசான் மாதம் பதினான்காம் தேதியினுடைய முந்தின மாலையில் ஆசரிக்கும் வழக்கத்தினை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இந்த நீண்ட கால வழக்கத்தின் கண்ணோ வழக்கத்தின் கண்ணோட்டத்தின்படியும் மற்றும் மாற்றத்தினுடைய அனுகூலத்தை சிலர் தெளிவாய் பார்க்க முடியாதவர்களாய் இருப்பார்கள் என்ற உண்மையின் கண்ணோட்டத்தின்படியும் சிலர் குழப்பமடைந்து தாங்கள் தப்பறையை பின்பற்றுவதாக எண்ணுவார்கள் என்றுள்ள உண்மையின் கண்ணோட்டத்தின்படியும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலானது இப்படியாக காணப்படுகின்றது ஆகையால் யூதருடைய படியான துல்லியமான தேதியே பின்பற்றப்படுவதாக என்று நாம் அறிவுரை கூறுகின்றோம் இவ்வருஷத்தில் இளவேனிற் சம பகல் நாளை தொடரும் அமாவாசையானது மார்ச் முப்பதாம் தேதி நிகழ்கின்றதாயிருக்கின்றது மற்றும் இதுவே யூத கால கணக்கீட்டின்படியான முதல் மாதத்தினுடைய முதலாம் நாளாய் காணப்படுகின்றது நமது கர்த்தர் முதலாம் மாதத்தினுடைய பதினான்காம் தேதியன்று சிலுவையில் அறையப்பட்டிருக்க இந்த வருடம் அந்நாளானது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியாக காணப்படும் ஆனால் அவரது மரணத்திற்கான நினைவு கூறுதலான ராபோஜனமானது முந்தின நாள் மாலையன்று ஆசரிக்கப்படுகின்றதாய் இருக்கின்றது மற்றும் நம்முடைய முந்தைய வழக்கத்தின்படி அனைவரும் ஒரே இருதயத்துடனும் ஒரே மனதுடனும் ஒன்றாய் மாபெரும் மீட்பருடைய மரணத்தினை ஏப்ரல் பதினொன்றாம் தேதியாகிய செவ்வாய்கிழமை அன்று இரவில் ஆறு மணிக்கு மேல் ஆசரித்திடுவதற்கு நாம் பரிந்துரைக்கின்றோம் இப்படியாக ஆசரித்தாலும் கூட நம் அனைவராலும் ஒரே மணி நேரத்தில் ஆசரித்திட முடியாது காரணம் நேரத்தில் உள்ள வித்தியாசமாகும் எனினும் உலகெங்கும் இவ்வாசரிப்பானது அதே வேலையில்தான் நடைபெறும் அனைவரும் இப்படி ஆசரிப்பார்கள் என்ற இந்த பொதுவான ஐக்கியமும் கூட இத்தருணத்திற்கே உரிய சந்தோஷம் மற்றும் பயபக்தியுடன் கூட அடங்குகின்றது கர்த்தரை அன்பு கூறுகிறவர்களுக்கு மரணம் வரையிலுமான அவரது சித்தம் செய்வதற்கென முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்கள் அனைவரும் நமக்கு விலையேற பெற்றதாய் காணப்படுகின்றதான இவ்வாசரிப்பில் பங்கு கொள்ளும்படியாக நாம் பரிந்துரைக்கின்றோம் இது முதலாவதாக நம் அருமை மீட்பர் தம் சபை சார்பாகவும் பூமியின் குடிகள் அனைத்தின் சார்பாகவும் உள்ள அவரது பலியினை நமக்கு நினைப்பூட்டுகின்றதாய் இருக்கின்றது இரண்டாவதாக கர்த்தருடைய அடிச்சுவடுகளில் நடப்பதற்கும் அவரோடு கூட பாடுபது பாடுபடுவதற்கும் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் மரணத்திற்குள்ளான அவரது ஸ்தானத்திற்குள் ஸ்தானம் பெறுவதற்கும் நாம் கர்த்தரிடத்தில் பண்ணியுள்ளதான வாக்குறுதியை நமக்கு நினைப்பூட்டுகின்றதாய் இருக்கின்றது நினைவு கூறும் வண்ணமாக அப்பம் பிற்குதலும் பாத்திரத்தில் பானம் பண்ணுதலும் இவைகள் அடையாளப்படுத்துகின்ற நிஜங்களில் உள்ள நம்முடைய பங்கெடுத்தலை காட்டிலும் முக்கியத்துவம் குறைந்ததே ஆகும் என்பது உண்மைதான் நம்முடைய மனங்களிலும் இருதயங்களிலும் நாம் இயேசுவினுடைய பிற்கப்பட்ட சரீரத்தை புசித்து அவர் மூலமாய் நம்முடைய மாம்சத்தின் நீதிமானாக்கப்படுதலை தருப்பிக்கப்பட்ட விதத்தில் நாம் பங்கெடுக்கின்றோம் என்றும் அவர் மூலமாகவே எதிர்கால ஜீவியத்திற்கான நம்முடைய நம்பிக்கைகள் அனைத்தும் வருகின்றது என்றும் விசுவாசத்தின் மூலம் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும் இரண்டாவதாக அவரது பாத்திரம் அடையாளப்படுத்துகின்றது போல் நாம் அவரது துயரங்களில் பங்கடைய வேண்டும் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கெடுப்பவர்களாய் காணப்பட வேண்டும் மற்றும் அவரது அடிச்சுவடுகளில் மரணம் வரையிலுமாக உண்மையாய் நடந்து கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை நிறைவேற்றிட வேண்டும் பிதா தமக்கு ஊற்றின பாத்திரத்தினை ஆண்டவர் பானம் பண்ணினார் தேவனுடைய கிருபையினால் அவர் பாத்திரத்தில் பங்கடைவதற்கான ஸ்லாக்கியத்தினை நாம் பெற்றிருக்கின்றோம் ஏனெனில் நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் கிறிஸ்துவின் பாடுகளிலிருந்து நாம் ஓடிவிடுவோமானால் அவரோடு கூட ஜீவபலிகளாகுவதற்கு நாம் தவறுவோமே ஆனால் நாம் அவரது ராஜ்யத்தினுடைய மகிமையான ஸ்லாக்கியங்களை அடைய முடியாது ஆமேன்